வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா, ரத்த சோகை நோய், அதாவது அனிமியாவில் நம்ம வீட்டிலேயே எப்படி டாக்டர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை டாக்டரோட உதவி எப்போ நாடலாங்கிறதுக்கு நம்ம குடும்பத்தினருக்கு நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறது. குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை பெண்களாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம எப்படி அனிமிக்க இருக்காங்களான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அனீமியாங்கிறது, அது ரத்த சோகைங்கிறது, உடம்புல வந்து ரத்த அணுக்களோ இல்லை ஹீமோகுளோபினோ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுன்னு இந்த வீடியோக்களை பார்த்துருக்கோம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பொதுவான தவறான கருத்து என்னென்னா, உடல் பருமனாக உள்ளவங்க குண்டாக்குறவங்களுக்கு வந்து அனிமிக்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது, உடல் பருமனாக இருந்தாலும் அனிமிக்க இருக்கலாம். அது சிறு குழந்தைகளுக்கு அனிமியாக இருக்காது. ஸ்கூல் படிக்கிறது முன்னாடியே சொல்லியிருப்போம், 50-70% பள்ளிக்கு போகும் குழந்தைங்க வந்து அனிமிக்க இருக்கிறாங்க, அதுவும் பெண் குழந்தைகள் ரொம்ப அனிமிக்க இருக்கிறாங்க. ஸோ இதை சொல்லிட்டு இப்போ எப்படி நம்மளே அதை பார்த்து நம்ம ஒரு டாக்டரோட உதவி நாடலாம் இல்லை ஒரு அப்படிங்கிறத பற்றி. ஸோ முதல்ல வந்து அந்த குழந்தைக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கே ஒரு இது இருக்கும், இல்லை வீட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கே தெரியும், எப்போவுமே ஒரு சோர்வாக டயர்டாக இருக்கிறது, இல்லை ஒரு தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி, டல்லாக தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் எப்போ ஒரு மந்தமாக இருக்கிறது, எப்போ சொன்னாலும் தலைவலி தலைவலின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு உடம்புலாம் பார்த்தீங்கன்னா வெளிர்ன மாதிரி, அவங்க தோல்லாம் அவங்க வெளிர்ன மாதிரி இருக்கிறது, பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷன் ப்ரௌன் கலர் இருப்பாங்க, ஆஷன் கிரீன் கலர் இருப்பாங்க, அது மாதிரி ஒரு மாதிரி தோல் வந்து கலர் மாறுறது, ஒரு படபடப்பு எப்போவுமே, அதாவது அவங்களுக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சொல்லிப்போம், உடம்புல வந்து 5-5.5 லிட்டர் ரத்தம் இருக்கிறது, சப்போஸ் அது குறைஞ்சி போச்சுன்னா இருதயம் வந்து அது நிறைய துடித்து தான் அந்த வேலையை செய்யும். ஸோ எப்பவுமே ஒரு படபரப்பு, ஒரு பால்பிட்டேஷன் சொல்லுவோம், படபரப்பு இருக்கலாம், ஒரு முடி உரிந்து கொட்டுறது, இது மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கலாம். இது தவிர நம்ம மற்றவங்க பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதே மாதிரி மற்றவங்க பார்க்கும்பொழுதும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தோல்லாம் வெளுத்த மாதிரி தெரிகிறது, இல்லை சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சளாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமலை இருக்கிற மாதிரியே தெரியும், ஒரு மாதிரி அதுமே இருந்தாலும் அனிமிக்காக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸே பார்த்துருப்பீங்க, கண் அப்படி இறக்கி பார்ப்பாங்க, கண் மேலே பாருங்கன்னு சொல்லிட்டு கீழே அப்படி பார்க்குறது. ஸோ அது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, பேரபிள் கஞ்சிட்டோம் அந்த அந்த வந்து இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு சூரிய ஒளி, அதாவது சூரியன் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும், இல்லை ஒரு நேச்சுரல் லைட் அப்படிம்பாங்க இல்லையா, இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் டியூப்லைட்லாம் இல்லாமல் ஒரு நேச்சுரல் லைட்டில் ஒரு சாதாரணமாக அப்படி நல்லா கீழே இறக்கி மேலே பார்த்தா அந்த கீழுள்ள பகுதியில் வந்து நல்லா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தேவையான அளவு சிகப்பாகவோ இல்லை பிங்க்காகவோ இருக்கணும், அது ரொம்ப வெளிர்ன மாதிரி இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அனிமிக்காக இருக்கலாம். இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா நாக்கு நீட்டு சொன்னாலும் நாக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிங்க் கலர், இல்லை சிகப்பாக ஒரு பிங்க் கலர் அதுமாதிரி இருக்கும், அது வெளிர்ன மாதிரி இருக்குது, இல்லை வலு 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 வலுன்னு இருக்குது, இல்லை ஒரு ரொம்ப சிறப்பாக மெஜெண்டா கலர் அப்படிங்க அந்த மாதிரி வெத்தலை போட்ட மாதிரி இருக்குது, அது மாதிரி இருந்தாலும் அனிமிக்காக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி தோலை பார்த்தாலும் நம்ம வெள்ளந்தமாக இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது டாக்டர்ஸ் இப்போ கையை நீட்டுங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சிறப்பாகவோ இல்லை ஒரு பிங்க் கலர், அந்த ஒரு தேவையான இளம் சிவப்பு கலர் இருந்ததுன்னா தேவையான அளவு ரத்தம் இருக்குது, இது வெள்ளையாக வெளிர்ந்த மாதிரி இருக்கும், அதுமே இருந்தால் கண்டிப்பாக ரத்தம் கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நகம் பார்த்தீங்கன்னா நகத்தையும் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கா இல்லை வெளிர்ந்த மாதிரி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அதுமாதிரி நகை வந்து ஃப்ளாட்டாக இருக்கா, ஆக்சுவலி நகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வளைவு மாதிரி இப்படி இருக்கணும் இந்த சைடில், பட் சிலருக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லை பிரிட்டில் இருப்பாங்க, அதாவது சீக்கிரம் பிஞ்சு பிஞ்சு விழுந்துடும், உடையிறமாக இருக்கும், அந்த ஒரு வெள்ளையாக இருந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் பிஞ்சு விழுந்துடும், இல்லை ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லை அது இருந்தாலும் அதுமே. அடுத்து கேப்ரல் ஃபிலிம் பண்ணணும், அப்படி அமைக்கிட்டு விட்டோம்னா அமுக்கும் போது வெள்ளையாக இருக்கும், விட்ட உடனே சிகப்பாக நிறத்தை உள்ள திருப்பி வந்துடணும், பட் இது டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி அமைக்கிட்டு விட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகுது, அப்படி இருந்தாலும் அனிமையாக இருக்கலாம் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் சொன்னால் அந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, காரணம் என்னென்னா அவங்க அனிமிக்காக இருக்கிறனால தான், தோல் எல்லாம் வெளுத்து போய் ஒரு மாதிரி ஒரு ஆஷன் ஒரு மாதிரி ஒரு சாம்பல் நிற கலர் ஒரு கொடுக்குறதுனால அவங்க பார்க்க வந்து அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் நானும் எப்பவுமே சொல்லுவேன், பெண்கள் அழகாகிட்டே போகிறதா எப்பவும் உடனே ஹீமோகுளோபினை செக் பண்ணுங்க, அதுதான். இதை வந்து நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு
இப்போ நம்ம சொன்ன எல்லா இதையும் சின்ன குழந்தைங்களுக்குமே, மற்றும் சின்ன குழந்தைங்க எப்படி டிப்பிக்கலாக தெரியும்னா சொன்ன மாதிரி அவங்க சுறுசுறுப்பாக இல்லாமல் சோர்ந்து படுத்துக்கிறது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து நிறைய கவனம் செலுத்த முடியாது, தலைவலிக்கு தலைவலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க டிப்பிக்கலாக அவங்க சொல்கிற ஒரு விளையாடுறது ரொம்ப விளையாட மாட்டாங்க. ஸோ ரொம்ப விளையாட்டு இல்லாமல் உட்காந்து எப்பவுமே விளையாடுறது, இல்லை சரியாக படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது, தலைவலி இதுமே சொல்கிறது, அதுமாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து அம்மாக்கள் இல்லை பேரண்ட்ஸ் வந்து அது கண்டிப்பாக அவங்க பார்த்து இருக்கணும். அதேமாரி பெரியவங்களும் அதுமாரி அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க எனக்கு இதாக இருக்குது, பட் அவங்களும் பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்கிறது, இல்லை ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு வந்து மோஷனில் கருப்பாக ரத்தம் போகுது, குழந்தைங்களுக்கும் போகலாம் பட் அதுமாரிலாம் இருக்கா, இல்லை பெண்களாக இருந்தால் அவங்க பீரியட்ஸ் நம்ம மாதவிடாய் ரொம்ப இருக்குது, அதுமாதிரிலாம் இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல அனிமிக்காக இருக்காங்கிறது நம்மளே டாக்டர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கணும். நமக்கு சந்தேகம் இருக்குது, இல்லை நம்ம இப்போ சொன்ன அந்த அறிகுறிகள்லாம் இருக்குதுன்னா உடனே டாக்டரை கூப்பிட்டு போய் அதுக்கு தேவையான டெஸ்ட்டை பண்ணி அதுக்கு என்ன காரணம், அதனால் அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அது எப்படி வராமல் தடுக்கிறது, இதை சொல்லணும். இதை வந்து நம்ம சிறு குழந்தைங்களுக்கு இப்போவே அது வந்து நம்ம டெய்லி வீட்லேயே சொல்லி கொடுத்து அது அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவங்க வந்து அதை ஒரு 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 தற்காப்பு ஒரு நோய் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிவென்ஷன் அதுக்கு இதை நம்ம இது பண்ணிக்கணும். வணக்கம்.